நம்ம இறந்த பிறகு இந்த உலகத்துல நம்ம வாழ ஒரு வழி இருக்கு. அரிஸ்டாட்டல், மகாத்மா காந்தி, பில் கேட்ஸ், ரஜினிகாந்த், ஒபாமா, அமிதாப் பச்சன் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. உலகத்துல இவ்வளவு ஒரு நீண்ட காலத்துக்கு யாருமே தலைமை பொறுப்பு வகிச்சதில்ல. இந்த செய்திகளுக்கும் இந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம் சரித்திரத்தில் இந்நாள் நிகழ்ச்சியில. நாம இறந்த பிறகும் இந்த உலகத்துல நம்ம வாழ ஒரு வழி இருக்கு, அதுதான் உடல் உறுப்பு தானம் செய்யறது. உடல் உறுப்பு தானம் மொத்தம் ரெண்டு வகைப்படும். ஒன்னு நம்ம உயிரோட இருக்கும் போது பண்றது, இன்னொன்னு இறந்த பிறகு நம்ம உடல் உறுப்புகளை தானம் செய்யறது. உடல் உறுப்பு தானம் குறித்து மக்களிடம் இருக்கும் ஒரு விதமான பயத்தையும் தயக்கத்தையும் போக்கி அவர்களுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு வருஷமும் August 13 உடல் உறுப்பு தானம் தினம் கடைபிடிக்கப்படுது. இந்தியாவில இந்த தானம் 1962 தொடங்கிடுச்சு. மூளைத்தண்டு பாதிப்பு அடைஞ்சி மரணம் அடைஞ்சவங்களோட உறுப்புகள் மூலமா மொத்தம் 8 நபர்களுக்கு வாழ்வெடுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட 25 உறுப்புகள் மற்றும் திசுகளை தானமா பெற முடியும். 18 முதல் 60 வயசு வரை இருக்கிறவங்க தாமா முன் வந்து உடல் உறுப்பு தானம் செய்யலாம். ஆனா 18 வயசு குறைவானவங்களால பண்ண முடியாது. காசுக்காக உடல் உறுப்பு தானம் செய்யறது சட்டப்படி குற்றமாகும். லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுனா போதும், உடனே பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைகள்லாம் சின்ன வயசுல இருந்தே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்காம சில பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை திட்டிட்டு இருப்பாங்க. மேலும் இந்த பழக்கத்தை மாற்ற முயற்சித்தா அதுல பின் விளைவுகள் ஏற்படும்னு அறிவியல் ஆய்வுகள் கூறுது. உலகமெங்கும் இருக்க லெஃப்ட் ஹேண்டஸ் ஊக்குவிக்கும் விதமா August 13 ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச இடது கை பழக்கம் உடையோர் தினமா அனுசரிக்கப்படுது. உலகத்துல மொத்த மக்கள் தொகையில 13% மக்கள் உலகத்துல நீண்ட காலத்துக்கு தலைமை பொறுப்புல இருந்த தலைவர் இவர் ஒருவர் தான். அமெரிக்காவில இருந்து கியூபா 93 miles தொலைவுல இருந்தாலும் அந்த நாட்டை ஒரு சோசியலிச நாடாக வளர்த்த பெருமை இவர் தான் சாரும். கியூபா புரட்சியோட தந்தையும் கியூபாவோட முன்னாள் அதிபருமான ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் பிறந்த தினம்தான் இன்று. 1959 1976 வரை கியூபாவோட பிரதமராகவும், 1976 முதல் 2008 வரை ஜனாதிபதியாகவும் பொறுப்பு வகிச்சிருக்காரு. அமெரிக்கா தன்னோட CIA அமைப்பு மூலம் காஸ்ட்ரோவை 638 முறை கொல்ல திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. காஸ்ட்ரோ ஆட்சியின் கீழே கியூபா வந்தப்போ அமெரிக்கா அவர்கள் தங்கள் பக்கம் இழுக்க பார்த்தாங்க. ஆனா காஸ்ட்ரோ எதுக்கும் அசையாம கியூபா வளங்கள் கியூபா மக்களுக்கே சொந்தம்னு உறுதியா சொன்னாரு. இது மாதிரி மேலும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்திட இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.